வணக்கம், நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் தெரிந்த புராணம் தெரியாத கதை அப்படின்ற பகுதியில் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யும் 7.5 ஆண்டு சனி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கெடுப்பதும் சனி, கொடுப்பதும் சனி, யாரை விட்டது சனி என்றெல்லாம் பழமொழிகள் பல உண்டு. அப்படி என்னத்தான் செய்யும் 7.5 சனி? நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் என்று சொல்வார்கள். அதனால் அவரை சனீஸ்வரன் என்று போற்றுவர். ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் அவரவர் ராசிக்கு ஏற்ப 7.5 ஆண்டுகள் சனியின் பிடிக்கு அடங்கி உயர்வு தாழ்வுகளை சந்தித்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதைத்தான் 7.5 சனி என்கிறார்கள். கொடுப்பதும் சனி, கெடுப்பதும் சனி, யாரை விட்டது சனி என்றெல்லாம் பழமொழிகள் பல உண்டு. அப்படி என்னத்தான் செய்யும் 7.5 சனி? ஒரு முறை சனீஸ்வரன் தேவலோகத்தில் தேவேந்திரனுடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவேந்திரன் சனீஸ்வரனை பார்த்து, உங்களால் பிடிக்கப்பட்டு துன்பம் அடையாதவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார். அதற்கு சனீஸ்வரர், இதுவரை இல்லை, ஆனால் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது, ஒரே ஒருவரை மட்டும் இதுவரை நான் பிடிக்கவில்லை, ஆனால் இப்பொழுது அதற்கான தருணம் வந்துவிட்டது என்று கூறி அவசரமாக புறப்பட்டார் என்று இந்திரன் கேட்க, சிவாக கைலாயம் சென்றவர் எம்மை காண வந்ததன் காரணம், உங்கள் ஜாதகப்படி இந்த வினாடி 7.5 சனியின் காலம் ஆரம்பிக்கிறது, தங்களை பிடிக்கவே வந்தேன் என்றார் சனீஸ்வரன். எனக்குமா 7.5 சனி? என்ன சனீஸ்வரா விளையாடுகிறாயா? கிரகங்களின் சுழற்சியை நிர்ணயித்த என்னை பிடிக்கப் போகிறாயா என்று கேட்டார். ஆமாம் சுவாமி, நீங்கள் நிர்ணயித்த விதியின்படிதான் நான் வந்துள்ளேன். அதை நீங்களே மீற முடியுமா? 7.5 ஆண்டுகள் இல்லாவிட்டாலும் 7.5 மாதங்கள் அல்லது 7.5 நாட்களாவது நான் தங்களை பிடித்து என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் சனீஸ்வரன். 7.5 நாட்கள் என்ன, 7.5 நாழிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்று கூறி சிவபெருமான் பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த மாலையை அலங்கரித்த ஒரு ருத்ராட்சத்தில் மறைந்து கொண்டார். ருத்ராட்சத்தில் உள்ள தெய்வீக சக்தியை தாண்டி வேறு எந்த சக்தியும் அதனுள் நுழையவே முடியாது. அதுவும் பார்வதி தேவியின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சத்திற்குள் சனி பகவான் எப்படி நுழைய முடியும்? ஆனால் சற்றும் அயராமல் சிவ காயத்ரியை ஜபித்தபடி அங்கேயே அமர்ந்து விட்டார் சனீஸ்வரன். 7.5 நாழிகை கடந்தது. சிவபெருமான் ருத்ராட்சத்திலிருந்து வெளியே வந்தார். சனீஸ்வரனை நோக்கி, பார்த்தாயா சனீஸ்வரா, உன்னால் என்னை 7.5 நாழிகை கூட நெருங்க முடியவில்லையே என்றார். இல்லை பரமேஸ்வரா, உங்களை 7.5 நாழிகை நேரம் நான் பிடித்திருந்தேன். அதனால்தான் உலக ஜீவ ராசிகளுக்கெல்லாம் படியளைக்கும் நீங்களே ஒரு ருத்ராட்சத்தில் மறைந்து 7.5 நாழிகை சிறைவாசம் ஏற்படுத்தி கொண்டு மிகுந்த மன இறுக்கத்துடன் இருந்து அதை அனுபவித்தீர்கள் என்றார். விதியை நிர்ணயித்தவரும் அந்த விதிக்கு கட்டுப்பட வேண்டியது அவசியம்தான் என்பதை எடுத்துக்காட்டிய சனீஸ்வரனை வாழ்த்தினார் சிவபெருமான். 7.5 நாழிகை நேரம் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தில் தங்கி தனக்கும் ருத்ராட்சத்திற்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்க காரணமான சனீஸ்வரனை அன்னை பார்வதி தேவியும் வாழ்த்தினார். 7.5 சனி காலத்தில் ருத்ராட்சத்தை அணிந்து அல்லது பூஜித்து சிவநாமத்தை சொன்னால் சனிதோஷம் நீங்குவது என்பது ஆன்றோர். சிவனை பிடித்த சனி அத்தோடு விட்டுவிடவில்லை. திரேதாயுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு ஸ்ரீராமராக அவதரித்த பொழுது அவருக்கு உதவி செய்வதற்காக ஹனுமானாக அவதாரம் செய்த சிவபெருமானை மீண்டும் ஒருமுறை பிடிக்க முயன்ற சம்பவம் இராமாயணத்தில் காணப்படுகிறது. ராவனை அழிக்க வானர சேனைகளுடன் இலங்கை செல்வதற்காக கடலில் சேது என்னும் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார் ஸ்ரீராமன். இந்த சேது பந்தனம் பணியில் சுக்ரீவன், அங்கதன், ஹனுமன் மற்றும் அவனது வானர சேனைகளும் ஈடுபட்டிருந்தன. வானரம் ஒவ்வொன்றும் தனது சக்திக்கு ஏற்றவாறு மரங்களையும் பாறைகளையும் தூக்கி வந்து கடலில் வீசி கொண்டிருந்தன. ராமர் லக்ஷ்மணர்கள் இருவரும் கடலில் பாலம் உருவாவதை நோக்கிய வண்ணம் எல்லோருக்கும் ஆசி கூறி கொண்டிருந்தனர். அனுமனும் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்று அக்ஷரங்களை செதுக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சனீஸ்வர பகவான் தோன்றி ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை வணங்கி, பிரபு, ஹனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்கி
தொடங்குகிறது, என்னை தவறாக எண்ணாதீர்கள், என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதே போல உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள் என்றார் ஸ்ரீராமன். உடனே சனீஸ்வரன் அனுமான் முன் தோன்றி, ஆஞ்சநேயா, நான் சனீஸ்வரன். இப்பொழுது உனக்கு 7:30 ஆரம்பமாகிறது, உன்னை பிடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஒரு இடம் கொடு என்றார். சனீஸ்வரா, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லவே இந்த சேது பந்தன பணியை ஸ்ரீராம சேவையாக ஏற்று செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணியை முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன், அப்பொழுது என் உடல் முழுவதும் தங்கள் வியாபித்து என்னை ஆட்கொள்ளலாம் என்றார் ஹனுமன். ஆஞ்சநேயா, காலதேவ நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது, நீயும் மீறக்கூடாது. உன்னை நான் பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது, உடனடியாக சொல், உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்று கேட்டார் சனீஸ்வரன். என் கைகள் ராம வேளையில் ஈடுபட்டுள்ளது, அதனால் அங்கே இடம் தர முடியாது. என் கால்களில் இடம் தந்தால் அது பெரும் அபச்சாரமாகும். என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், எனவே நீங்கள் என் தலை மீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினார் ஹனுமன். ஹனுமன் தலை வணங்கி நிற்க அவன் தலை மீது ஏறி அமர்ந்தார் சனீஸ்வரன். அதுவரை சாதாரண பாறைகளை தலைமேல் தூக்கி வந்த ஹனுமன் சனீஸ்வரன் தலை மீது அமர்ந்த பின்பு மிகப்பெரிய மலைப்பாறைகளை பெயர்த்து எடுத்து தலை மீது வைத்து கொண்டு கடலை நோக்கி அந்த பாறைகளை வீசினார். பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை ஹனுமனுக்கு பதிலாக அவர் தலை மீது அமர்ந்திருந்த சனீஸ்வரனை சுமக்க வேண்டியதாயிற்று. அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. தனக்கே 7:30 பிடித்து விட்டதா என்று கூட சிந்தித்தார். ஹனுமன் ஏற்றிய சுமை தாங்காமல் அவனது தலையிலிருந்து கீழே குதித்தார் சனீஸ்வரன். சனீஸ்வரா, 7.5 ஆண்டுகள் என்னை பிடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார் ஹனுமன். அதற்கு சனீஸ்வரன், ஆஞ்சநேயா, உன்னை ஒரு சில வினாடிகள் பிடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேது பந்தன பணியில் ஈடுபட்ட புண்ணியம் பெற்றேன். சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அம்சம் தாங்கள். முந்தைய யுகத்தில் தங்களை நான் பிடிக்க முயன்றேன், வெற்றியும் பெற்றேன், ஆனால் இப்பொழுது தோல்வி அடைந்து விட்டேன் என்றார் சனீஸ்வரன். இல்லை இல்லை, இப்பொழுதும் தாங்களே வென்றீர்கள். 7.5 ஆண்டுகளுக்கு பதில் 7.5 வினாடிகளாவது என்னை பிடித்து விட்டீர்கள் அல்லவா என்றார் ஹனுமன். அதை கேட்டு மனமகிழ்ந்த சனீஸ்வரன், ஹனுமான், உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என நினைக்கிறேன், ஏதாவது வரம் கேள் தருகிறேன் என்றார். ராமநாமத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்பவர்களை உங்களது 7:30 காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்களே காத்தருள வேண்டும் என வரம் கேட்டார் ஹனுமன். சனியும் வரம் தந்து அருளினார். என்னை பூஜிப்பவர்களை சனிதோஷம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கவில்லை, ராமநாமத்தை ஜபித்தவர்களை 7:30 தோஷத்திலிருந்து காக்க வேண்டும் என்று கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஒருவரை 7:30 பிடிக்கும் காலத்தில் 3 கூறாக பிரித்து மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அனுமன் பெற்ற வரத்தால் 7:30 மங்கு சனி தங்கு சனி காலத்தில் ஏற்படும் இன்னல்களை பொறுமையுடன் தாங்கி பிரச்சனைகளை சமாளித்து அதன் முடிவில் வெற்றியும் எல்லா செல்வங்களையும் சௌபாக்கியமும் பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய்ராம் என்ற தாரக மந்திரத்தை சிரத்த பக்தியுடன் ஜபிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிந்த பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளனர். மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.